நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, சரி வாயில் சிகரெட்டை வச்சுட்டு என்ன நல்லது சொல்கிறீங்க? அது சரியான வழிகாட்டுதல் இல்லை. அது தம்பி விஜய் போன்ற ஒரு உயரத்தில் இருக்கிற படத்துக்கு பால் ஊற்றுற நேரத்துக்கு, உங்கள் கட்டவுட்டுக்கு பால் ஊற்றுற நேரத்துக்கு ஒரு மரக்கண்டை நட்டு தண்ணி ஊற்றுங்கன்னு ஒருத்தர் சொல்லலையே. ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறாரா? எந்த நடிகராக சொல்லியிருக்காங்களா? என் மண்ணை நேசிக்காத நீங்கள் என் மண்ணை ஆளணுங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு எப்படி வருது? எப்படி வருது? என் மண்ணை நேசிக்காத நீங்கள் என் மண்ணை ஆளணுங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு எப்படி வருது? எப்படி வருது? ஒரு இயக்குனராக ஒரு கஷ்டம். விஜய் அவர்கள் வந்து புகைப்பிடித்து நடித்ததுக்காக சர்க்கார் படத்தில் வந்து புகைப்பிடித்து நடித்ததுக்காக கேரளாவில் வந்து 3 வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அது காட்சிகள் வந்து தணிக்கை செய்யப்பட்டிருந்த நிலையிலேயே இந்த மாதிரி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. தணிக்கைங்கிறது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இயங்க முடியும். அது வந்து ஆனால் ஒரு பொறுப்பும் கடமையும் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்குது. ஒரு இப்போ நான் முன்னாடி நிற்கிறேன்னா நான் சரியாக இருந்தேனா தான் என்னை பின்தொடர்றவன் சரியாக இருப்பான். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து திரையில் புகைப்பது போலவோ அது மது அருந்தது போலவோ கடைசி வரைக்கும் நடிக்கல. அப்படியே மது குடிக்கிறது போல் குடித்தாலும் அது குடிக்கிறது மாதிரி நடித்தேன்னு ஏமாற்றினேன்னு சொல்லுவாரே ஒழியே குடித்ததில்லை. நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, சரி வாயில் சிகரெட்டை வச்சுட்டு என்ன நல்லது சொல்கிறீங்க? அது சரியான வழிகாட்டுதல் இல்லை. அது தம்பி விஜய் போன்ற ஒரு உயரத்தில் இருக்கிற பின்பற்றக்கூடிய பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை வச்சிருக்கிற ஒருவர் வந்து இது செய்யக்கூடாது. ஏற்கனவே ஐயா அன்புமணி பல தடவை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ அது இது வந்து இதனால் பல பிரச்சனைகள் வந்திருக்கு, அவர் தவிர்த்துருக்கணும். அப்படி என்ன நம்ம காட்சி ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கு, கைதட்டு வாங்க வேண்டியது இருக்குது? அது ஒன்றும் இல்லையே. அது வந்து அது தவறு. அவர் இனிவரும் காலங்களில் வந்து அதெல்லாம் தவிர்க்கணும். நம்ம உருவப்படம் வச்ச பதாகைக்கு பால் ஊற்றுவது, பால் எவ்வளவு விலை புரவச்சத்துள்ள விலை உயர்ந்த உணவு, எத்தனை ஏழை குழந்தைகளுக்கு கிடைக்காம ஊட்டச்சத்தில்லாத குழந்தைகள், எவ்வளவு முதியோர்களுக்கு கிடைக்காத உணவு பாருங்கள். அந்த பாலை கொண்டு போய் ஒன்றுக்கும் இல்லாத ஒரு என்ன சொல்லணும், ஒரு நடிகர் என்ன சொல்லணும், ஒரு உண்மையிலே மண்ணை நேசிக்கிற ஒரு நடிகர் என்ன சொல்லணும், மக்கள் நேசிக்கிறவ அப்படி பால் ஊற்றாதீங்க, அந்த பாலை மோராக்கி அல்லது இப்போ இதாக படம் பார்க்க வர்ற ரசிகர்கள் கொடுங்க, அல்லது ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் வாழ்கிற பகுதிகளை கொண்டு கொடுங்க, அப்படி அப்படி சொன்னால் அது சேவையாகுது. அதுதானே பார்வை. இப்போ நீங்கள் இத்தனை லட்சம் ரசிகர்களை வச்சுருக்கிற நீங்கள் உங்கள் படத்துக்கு பால் ஊற்றுற நேரத்துக்கு, உங்கள் கட்டவுட்டுக்கு பால் ஊற்றுற நேரத்துக்கு ஒரு மரக்கண்டை நட்டு தண்ணி ஊற்றுங்கன்னு ஒருத்தர் சொல்லலையே. ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறாரா? எந்த நடிகராக சொல்லியிருக்காங்களா? என் மண்ணை நேசிக்காத நீங்கள் என் மண்ணை ஆளணுங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு எப்படி வருது? எப்படி வருது? புவி வெப்பமாகுதுங்கிறீங்க, மழைன்னு குறைஞ்சி போச்சுங்கிறீங்க, நிலத்தடி நீர் சுத்தமாக வற்றி போச்சுங்கிறீங்க, தண்ணி இல்லைங்கிறீங்க, தண்ணி இல்லாமல் தான் போகும். இப்போ மரங்களை நடுங்க, ஒரு மனிதனுக்கு 422 மரம் தேவைப்படுதுங்கிறாங்க, நடுங்கன்னு தன் ரசிகர்களை கட்டளையிட்டு நட்டு வளர்த்த ஒரு நடிகரை சொல்லுங்கள். இத்தனை லட்சம் ரசிகர்களை வச்சுருக்கோம் நாங்கள், ஒரே தேர்தலில் நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிடுவோங்கிற அளவுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஏன் ஒருத்தருமே செய்யலை? ஆனால் இதில் எந்த சம்மந்தம் இல்லை, ரசிகர் மன்றம் இல்லை, ரசிகரே இல்லாத ஒரு நடிகர் என்னுடைய சகோதரர் விவேக் அவர்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டு வளர்த்து கொண்டு வர்றாரு. அவன் பேசலாம், அவன் சமூக பொறுப்பு இருக்குது, பற்று இருக்குது, அக்கறை இருக்குது, இந்த மண்ணை நேசிக்கிற அவர் சொல்லலாம். சும்மா வந்து நாங்கள் வந்தோடனே இது பண்ணிடுவோம், நாங்கள் நாட்டாண்டுருவோன்னா என் மண்ணை நேசிக்கிற கூட உன்னால் முடியல. அப்புறம் ஆள்ற உரிமை மட்டும் தகுதி மட்டும் உனக்கு எப்படி வந்துடும்? அதனால் கேரள அரசு செஞ்சது சரிதான். அதை இனி உணர்ந்து தம்பி விஜய் போன்ற எந்த நடிகருமே இந்த மாதிரி காட்சிகளை தவிர்க்கணும். அதுக்கு முன்மாதிரியாக நமக்கு எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறாங்க, அதை அக்கறையோடு தான் சொல்கிறேன், அதை பின்பற்றணும். சார், 2.0 படத்துக்கான திரையரங்க காட்சி டிக்கெட்டுகள் வந்து அதிக விலைக்கு விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக ரஜினிகாந்த் அவர்களே வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க மன்றத்து சார்பாக சுதாரண அறிக்கை, அதிகப்படியான விலைக்கு வந்து டிக்கெட் விற்கக்கூடாது. அதிகப்படியான எந்த அளவுக்கு அதிகப்படியான திரையரங்கத்தில் என்ன இது வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த காசுக்கு தான் வந்து டிக்கெட். திரையரங்கு இல்லை, திரையரங்கு சொல்கிறது, திரையரங்கு வந்து சொல்கிறது இல்லை, அரசு நிர்ணயித்த கட்டணம் ஒன்று இருக்குது, அந்த கட்டணத்தில் விற்கணும்னு சொல்லணும், அந்த கட்டணத்தில் வீங்க, அதை கடைப்பிடிக்கணும்னு சொல்லணும். அப்போ அதுதான் முக்கியமானது. அதாவது நீங்கள் வந்து ஒரு 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 கட்டணத்தின் தொகை வந்து 2000, 3000, 4000 போகுதா இல்லையான்னு பாருங்கள். 600 கோடி எப்படி வசூலிப்பீங்க நீங்கள்? 150 ரூபா டிக்கெட்லேயே வசூலிச்சிருவீல, அங்கேயே உங்கள் நேர்மை செத்து போகுது. அப்போ நீங்கள் வந்தால் ஊழல் ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன்னு எப்படி சொல்கிறீங்க?
அந்த மாதிரி போயிடக்கூடாதுங்கிறது. அது எப்படி நீங்க ஒவ்வொரு அரசு விளம்பரங்களில் புகைப்பிடித்தல் தீங்கு உண்டாக்கும், மது உடல்நலத்திற்கு கேடு அப்படின்னு அதோட சமூக பொறுப்பு முடியுது இல்லையா? இந்த ஒற்றை வார்த்தை நான் ஊருக்கு முன்னாடி சொல்லிடுறேன், நான் நேர்மையால நீங்க அந்த அளவுக்காதி வித்தால் அப்படின்னு என்ன சொல்லுங்க? நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். யார்கிட்ட நடவடிக்கை? மன்றம் சார்பான நடவடிக்கை. திரையரங்குகளிலே போய் இவங்க வாங்கிட்டு வந்து மொத்தமாக வந்து 150 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்து 3000-4000 விற்கிறாங்களா இல்லையா? நீங்கள் இதே மாதிரி ஒரு செய்தியை வந்து மறுபடியும் கேட்பீங்க, விற்றுட்டாங்களே என்ன செய்யலான்னு? செத்து தான் போகணும், வேற என்ன? மோடி வந்து ஒரு பலசாலி அப்படிங்கிற மாதிரி ரஜினி சொல்லுவாங்க. அதில் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவருடைய பதிலை நான் படித்தேன், அந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே தான் நானும் திருப்பி பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ பாம்பு வருதுன்னா அந்த பாம்பை விஷப்பாம்பை 10 பேர் சேர்ந்து அடித்தா பாம்பு பலசாலி ஆயிடுமா? அது எப்படி 10 பேரும் நம்ம கோழை ஆயிடுவோன்னா? அதெல்லாம் கிடையாது, அது கிடையாது. இப்போ நாங்கள் ஒன்று சொல்கிறோம், ஒவ்வொரு தசரா விழாவிலையும் எங்கள் பாட்டை ராவண பொம்மையை 10 தலை வச்ச பொம்மையை இந்த 6 கிலோமீட்டருக்கு அங்கே வச்சுக்கிட்டு இங்கேருந்து நீங்கள் அம்பு எறிகிறீங்க. செத்து போய் பொம்மையாக நிற்கிறவனே கிட்ட போய் எறிய முடியல, தூரம் இருந்தது அம்பு செறிய. அப்போ நாங்கள் பொம்மை பலசாலின்னு சொல்கிறதா? எப்படி எப்படி இதை எப்படி எடுத்துக்கிறது? அது ஒரு இது அவர் சொல்கிறாரு, அவரை சொல்ல சொல்லியிருப்பாங்க சொல்கிறாரு. 7 பேர் விடுதலை குறித்து ரஜினி வந்து முதல் நாள் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு, அடுத்த நாள் வந்து எனக்கு வந்து 7 பேரும் நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி மாறுபட்ட கருத்து சொல்கிறேன். இந்த முரணை எப்படி பார்க்குறீங்க? முரணாக தான் பார்க்குறேன். நீங்கள் கேட்குறீங்க முரணை எப்படி பார்க்குறீங்கன்னா, முரணை தான் பார்க்குறேன். மொதல் நாள் வந்து 7 பேர்னோடனே சரி, எந்த 7 பேர்னு கேட்குறது வரைக்கும் சரி. அப்புறம் அவங்க விலக்கி சொல்கிறாரு, பத்திரிகையாளர் கேட்கும்போது விலக்கி கேட்குறாரு, இந்த ராஜீவ் படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த 7 பேர் அவங்க விடுதலைன்னு அது ஆளுநர் காலம் கடத்துகிறாரே அதை பற்றின்னு தான் கேட்குறாரு. அது அந்த இடத்துல கேள்வி சரியாக தான் இருக்குது, அந்த கேள்வியை உள்வாங்கி கொண்டு பதில் சொல்லலை. அப்புறம் அடுத்த நாள் அவர் அதற்காக பத்திரிகையாளரை சந்தித்ததாக நான் நினைக்கல. பாரதிய ஜனதாவை பற்றி எல்லாரும் வந்து தவறான கட்சி அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற இப்போ கேள்விக்கு எதிர்க்க, ஆமாம் எல்லோரும் சேர்ந்து சொன்னால் அது சரியாக தானே இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டார். அப்போ அதை அடுத்த நாள் அவருக்கு என்ன ராத்திரியில் என்ன நடந்ததோ அடுத்த நாள் காலையில் அவசர அவசரமாக சந்தித்து அதை பற்றி கருத்து சொல்ல முடியாது. ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஒருத்தர் தான் அவர் பலசாலி, யார் பலசாலின்னு சொல்லிட்டு போயிட்டார். அது அப்படி இல்லை இல்லை, பச்சை குழந்தைய 10 பேரை ஒருத்த குத்தி கொண்டான்னா குத்தி கொண்ட எல்லாரும் பலசாலி ஆயிடுவான். அவன் பலசாலியா? அது பேச்சு கிடையாது. சரி பார்ப்போம், தேர்தலுக்கு அப்புறம் யார் பலசாலின்னு பார்ப்போம். அதுதான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, நீண்ட காலமாக சாதி ஒழிப்பு சாதி மறுப்பு அப்படி பேச்சு வெற்று பேச்சா பேசி கொண்டிருந்தாங்களே ஒழிய, அப்படி பேசினவங்கெல்லாம் அதிகாரத்துக்கு வரும்போது இதை வந்து முற்றுமுழுதாக களைந்தெறிவதற்கு எந்த வேலையுமே செய்யலை. சும்மா வெற்று ஆய்வார்த்தை, சாதிய மதத்தில் கொண்டு பெருமை ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்குங்கிற மாதிரி ஒரு போதையை ஏற்றி விட்டதுனால அவர் இது ஒரு பெரிய இது. அது வந்து அந்த கொலையை செய்தவர்களுடைய குற்றம் அல்லது சமூகத்தின் குற்றமாக இருக்குது இது. அது அது அதனால் அதை முற்றுமுழுதாக களைவதற்கு என்ன திட்டம் இருக்குது? இவ்வளோ பேசிய கட்சிகள் ஆட்சிகள் தேர்தலில் வரும்போது எந்த சாதி சார்ந்தவன் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறான், அந்த சாதிக்காரனுக்கு எவ்வளோ வாக்கு இருக்குது, யாரை நிறுத்தினா அங்கே நம்ம வெல்ல முடியும், அப்படி தானே தேர்தலே பார்க்கப்படுது. அப்படிங்கும்போது அந்த நம்ம சாதிக்காரன்லாம் ஒன்றா நிற்கணும், அப்போ தான் நம்ம வாழ முடியும் அப்படின்னு ஒரு குறுங்குறும் குழுக்களாக சாதிய பெருமையோடு தமிழ் சமூகம் ஒன்றிணைந்து நின்றதுனால பிற சாதி உள்ளே வரும்போது அது இந்த கொலை தொடருது, இது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு நேற்று இல்லை, முன்னை விட இப்போ கூடுதலாக நடக்குது. அது இங்கே சாதி ஒழிப்புங்கிறதே தான் சாதி தவிர பிற சாதியை ஒழிக்கிறது தான் சாதி ஒழிப்புன்னு ஒரு ஒரு விதி இருக்குது. இது அதை ஒழிக்கணும், அதுக்கு ஒரு கல்வியில் இருந்து ஒரு அடுத்த தலைமுறையை வந்து இந்த சாதிய மத போதையற்ற அந்த நஞ்சற்ற ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கி வளர்ப்பதை தவிர இதுக்கு வேறு வழியே கிடையாது. எவ்வளவோ படித்தாச்சு, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான்னு 1000 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம மூதாதை தன் மறையில் போதிக்கிறார். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில்னு அறிவு மூதாட்டி அவை பாடுறார். பறச்சி என்பது ஏதடா, பணத்து என்பது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோன்னு ஒரு சித்தன்பாடுதான்.
அப்போ எல்லாரும் இது அன்னையிலேருந்து இந்த சாதியை சாடிதான் வர்றாங்க. சிங்காரவளிலேருந்து, ஜீவானந்தத்திலிருந்து, ரெட்டமலை சீனிவாசிலிருந்து, அயோத்திதாசன் தாத்தாக்கள்லேருந்து, வள்ளலாறுலேருந்து, வைகுந்தர்லேருந்து, யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் எல்லாருமே இதை சாடுறான். ஆனாலும் இந்த துயரம், இந்த கொடும் துயரம் நம்மளை தொடர்த்தி கொண்டே இருக்குது. அது காரணம் இந்த தமிழர்களுக்கு, இந்த சமூகத்திற்கு திட்டமிட்டு மொழிப்பற்று, இனப்பற்று இல்லாத, சாதிப்பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டுருச்சு, போதையேறிடுச்சு. அதை தான் ஐயா பெரியார் அவர்களோட சொல்கிறாங்க, கல் குடித்தவன் சாராயம் குடித்தவனுக்கு படுத்து எந்திரிச்சா போதை தெளிஞ்சிடும், ஆனால் அந்த சாதி மத போதை ஏறினா அவன் செத்தாலும் இறங்க மாட்டேங்குது, செத்து சமாதியில் கூட சாதி பேரை பின்னாடி எழுதி வைக்கிறான். அந்த அளவுக்கு இந்த போதை தலைக்கேறி இருக்குது. அது இறங்கணுன்னா இப்போ இருக்கிற பதர்களை கூட்டி தள்ளிட்டு இனி வரக்கூடிய தளிர்களை இந்த உணர்வற்ற ஒரு தலைமுறையை வளர்த்து வார்த்து எடுப்பதை தவிர நமக்கு வேறு வழி கிடையாது. என்னது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆமாம் இருக்குதானே, அது அது நீண்ட நாளாக பேசப்பட்டுட்டு வர செய்தி அது. அது சம்மந்தப்பட்டவங்க மேலே வழக்கு தொடுத்துருக்குன்னா அவங்க எதிர்கொள்ளணும், அவங்க குற்றமற்றவர்கள் நிரூபிக்கணும். அது நடக்குதானே, தெரியுதானே. நான் என்ன உங்களை கேட்க விரும்புகிறேன்னா, பான்பராக்கு குட்கா இது வந்து என்ன சொல்கிறது, போயில இதெல்லாம் வந்து ஒரு போதைப்பொருள் தான். நஞ்சு அது சாப்பிட்டா புற்று வந்துடுது, உயிர்கொல்லி, அது எல்லாம் சொல்கிறோம். அப்போ மது என்ன எந்த கணக்கில் சேர்க்கிறது? இந்த பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின் எல்லாம் அது என்ன புனித நீரா, கோயில் தீர்த்தமா? குட்காவை இவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகிற நீங்கள் எல்லாருமே சாராயம் காய்ச்சி விற்கிறீங்களா இல்லையா? டாஸ்மார்க்கில் பாஸ் மார்க் வாங்கிட்டு போகிறீங்களா இல்லையா? உங்களுக்கு வெக்கம் இல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்க 650 கோடிக்கு இந்த தீபாவளிக்கு வியாபாரம் பண்ணிட்டேன்ட்டு. அதை என்ன பண்ணுறது? குட்கா மீது விசாரணை நடத்துகிற, அதை ஏற்கிற நீதிமன்றங்களே மதுக்கடையை மூடுங்க, அதுக்கு உத்தரவு பிறப்பிங்கன்னா அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு சொல்கிறத எப்படி பார்க்குறது? மது போதையா இல்லையா? அதுக்கு வரணும்ல. குட்கா போதை, சரி, அதை வியாபாரம் பண்ணுறது தப்பு, அதை தடை செய்கிறீங்க, அதுக்கு அழிச்சு ஒழிக்க போராடுறீங்க, அது கைது செய்கிறீங்க, நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்போ மது ஆலைகள் வச்சுருக்கிறவங்க, மதுக்கடையை திறந்து வைக்கிற அரசு, அது மேலே என்ன நடவடிக்கை இருக்குது? பூராமை ஏமாற்று, எல்லாம் ஒரு நாடகம். ஏதோ போதைக்கு எதிராக உண்மையிலேயே தமிழ் சமூகம் இந்த இளைஞர்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் போல் சிகரெட்டு புகைக்கிறது, அது பான்பராக் போடுறது, பீடா போடுறது, இதெல்லாம் பெரிய குற்றம். இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க, அதை தடுக்கணும்னு அக்கறையோடு பாயிறது போலவும் இந்த ரெண்டு வருஷமாக தான் குட்கா விற்கிறானா? இது முன்னாடி இந்த நாட்டில் குட்காவே இல்லை, வித்தது இல்லையா? குட்காவையா தேக்கி வைக்கிறவன், குட்கா விற்கிறவனை கைது பண்ணுறீங்க, தயாரிக்கிறவனை ஏன் கைது பண்ணி உள்ளே போடல? அந்த முதலாளியை ரெண்டு பேரை தூக்கி உள்ளே போட வேண்டியதுன்னே. குட்கா வானத்திலேருந்து விழுதா பொட்டலம்மா? யாரோ ஒருத்தன் தயாரிக்கிறான்ல, அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இதையெல்லாம் பார்க்கும்போது சிந்திக்கும்போது உங்களுக்கு வேடிக்கையா இல்லையா, வெறுப்பா இல்லையா? என்னடா நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வருதாவே இல்லையா? இதுதான் பிரச்சனை இங்கே. சார், எட்டு வழி சாலை நிறைவேற்றப்பட்டால் தான் தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் சொல்லிட்டு முதல்வர் வந்து சேலத்தில் பேட்டி அளித்திருக்காரு. மார்க்சினுடைய தம்பி அவர், அவருக்கு பொருளாதாரம் ரொம்ப தெரியும். இருக்கிற ஒரு 7-8 மாதத்தை ஓட்டிட்டு வீட்டுக்கு போக சொல்லுங்க, சும்மா 8 வழிச்சாலை 18 வழிச்சாலை எதையா பேசிட்டு கிடப்பாரு. அவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு நான் வளர்ச்சிக்கும் சாலைக்கும் சம்பந்தம், யார் என்னோட வந்து விவாதிப்பா? இத்தனை ஊடகங்கள் இருக்கீங்க, என்னோட சொல்லுங்கள். பாதை சாலை போடுறதுனால நாடு வளர்ந்துரும்னு எப்படி சொல்கிற? சொல்லுவா, ஏற்கனவே போட்ட சாலையில் எவ்வளோ வளர்ந்துருக்க? ஏற்கனவே சேலத்துலேருந்து சென்னைக்கு வர்றது 8 வழிச்சாலை இருக்குல்ல, வேகமாக வந்துடலாம். வந்து என்ன செய்ய போகிறீங்க? சீரியல் பார்ப்பீங்க, வேற என்ன பார்ப்பீங்க? என்னடா செய்ய போகிறீங்க? சேலத்திலிருந்து தாம்பரத்துக்கு சீக்கிரம் வந்துடுவீங்க, தாம்பரத்துலேருந்து சென்னைக்கு வர 4 மணி நேரம் ஆகுது. ஒரு பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டு படுற பாடு இருக்குதே, ஐயோ துயரமே, பெரிய கொடுமையாக இருக்குது. 8 வழிச்சாலைக்கு போயிட்டாங்க, 8 வழிச்சாலையை போடும், சரி போடுங்க, போடுங்களேன் பார்ப்போம். Get ready folks, உங்க ஊர் தலைவனை தேடி புடிங்க, இதுதான் நம்ம சர்கார் சர்கார் சர்கார்.